ஹாய் guys, வெல்கம் பேக் to our சேனல் இன்றைக்கி நாம் கேல்ஸ் எஃப்எம்ல பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ரோடு ஓரமாக இருக்கிற ஃபுட்டு கடையை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் காலம் மாற மாற நாங்களும் மாறிட்டே தான் இருக்கோம் அதனோடய விளைவுகள் தாங்க நோய்களும் அதிகமாயிட்டே இருக்குது இப்போ எல்லாம் ரோடு ஓரத்தில் இருக்கிற கடைகள்லாம் ரொம்பவே குறைஞ்சி போச்சுங்க இன்னும் கொஞ்ச நாள் போனால் அதுவும் இல்லாமல் ஆகிடும் நம்ம வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரோட் கடையில் இதை வாங்கணும் அப்படின்ட்டு கிளம்ப மாட்டோம் பெரிய ஹோட்டல் போகணும் பெரிய மால் போகணுன்ட்டு ஒரு பெரிய பிளான் வச்சுட்டு தான் நம்ம வெளியிலயே போவோம் நம்ம சாப்பிட என்ன தான் ஏசி ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போனாலும் அங்கே கொடுக்குற டேஸ்ட்டை விட பல மடங்கு நம்ம ரோட் சைடில் கொடுக்குற சாப்பாட்டில் இருக்குதுங்க அதுவும் கம்மியான ரேட்டில் நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ற லெவலுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க ரேட்டு கம்மியாக இருந்தால் தரம் கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே எப்படி சமைக்கிறாங்கன்ட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாதுங்க எதுவுமே நம்ம கண்ணு முன்னாடி சமைக்கவே மாட்டாங்க உள்ளே என்ன தப்பு நடக்குதுன்ட்டு யாருக்குமே தெரியாது ஆனால் நம்ம ரோட் சைடில் ஃபுட்லலாம் அப்படி கிடையாதுங்க நம்ம கண்ணு முன்னாடியே தாங்க சமைப்பாங்களே நம்ம ரோட் சைடில் போயிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடைக்குள்ளே போனதுமே எனக்கு பெப்பர் கொஞ்சம் கம்மியாக கொடுங்க காரம் கொஞ்சம் அதிகமாக போடுங்கன்ட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் ஏசு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போனால் அவங்க மெனு கார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க அதை பார்த்துட்டு நமக்கு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு கூட தெரியாதுங்க நிறைய பேர் பிக்சரை பார்த்துட்டு தான் ஆர்டர் பண்ணுவாங்களே நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் ஏதாச்சும் குறை இருந்தால் கூட நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துல கேட்கவே மாட்டோங்க இதே நம்ம ரோட்டோரமாக உட்கார்ந்து சாப்பிட்ற இடத்துல சாப்பாட்டில் கொஞ்சம் ஏதாச்சும் குறை இருந்தால் போதுங்க நம்ம கேட்காமல் வெளியிலயே வர மாட்டோம் நம்ம சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னால் நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு காசு வாங்க கூட உண்மையிலே அந்த இடத்துல யோசிப்பாங்க எல்லா இடத்துலையுமே குறை ஒன்று தாங்க ஆனால் உண்மையிலே இடம் மட்டும்தான் வேறு எல்லாருக்கும் வீக்கெண்டு வர்றதே நம்ம ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு தாங்க நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போய்ட்டு ஒருத்தர் ஒருத்தரோட மூஞ்சை பார்த்துட்டு உக்காந்து சாப்பிட்டுட்டு வரதை விட ஃபேமிலியோடு ஜாலியாக ரோட் சைடு கடையில் போய் உக்காந்து சாப்பிட்டு பாருங்க சில இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்கு சேர் கூட இல்லாமல் அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குங்க அப்பையும் நின்றுட்டே உட்காந்து சாப்பிட்றவங்களும் அதிகமாக இருக்காங்க போகிறது வரதால பார்த்துட்டு சிரிச்சிட்டு அட் நிறைய அமக்கலங்களாம் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம் ஆனால் நம்ம ஏசி ரெஸ்டாரண்ட்டில் சிரிப்பே வந்தாலும் நம்ம சிரிச்சுக்க மாட்டோங்க ஏன்னா பார்க்குறவங்க நம்மள என்ன நினச்சிருவாங்க ஒன்று பயம் தாங்க நம்ம பெரிய ஹோட்டலில் போனால் ரோபோ மாதிரி உள்ளே போய்ட்டு ரோபோ மாதிரி வெளியில் மட்டும் தாங்க வர முடியுமே ஆனால் நம்ம ரோட் கடையில் நாம் நாமளாகவே இருக்கலாம் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் டீசெண்டால மெயின்டைன் பண்ணணுன்னு அவசியமே கிடையாதுங்க ஓகே காய்ஸ் நம்ம இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட கேல்ஸ் எஃப்மில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க